ஐஏஎஸ் அதிகாரி ரோகிணி மீது முகநூலில் குற்றச்சாட்டு வெளியிட்ட ஐபிஎஸ் அதிகாரி ரூபாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இருவரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது ரூபாவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, இப்ப இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த நோட்டீஸில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு? வணக்கம் அபிநயா. கர்நாடக மாநிலத்தில் இரண்டு பெண் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மத்தியில் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பது அந்த மாநிலம் மட்டுமல்லாது இந்திய அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்று கூற வேண்டும். கர்நாடகத்தில் தற்போது ஐஏஎஸ் அதிகாரியாக உள்ள, அறநிலையத்துறையில் அதிகாரியாக உள்ள ரோகிணி ஐஏஎஸ் வந்து ஜனதாதள மதசார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏ மகேஷ் மீது 2021 மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள், ஊழல் புகார்களை முன்வைத்திருந்தார். ஆனால் அதே ஐஏஎஸ் அதிகாரி தற்போது மகேஷிடம் பேரம் பேசுவதாக ஒரு புகைப்படம் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஐஏஎஸ் அதிகாரியுடன் இவர் ஏன் பேரம் பேச வேண்டும் என்ற நோக்கில் காவல்துறை அதிகாரியாக பரப்பன அகரகாரா சிறையில் காவல்துறை அதிகாரியாக இருந்த ரூபா ஐபிஎஸ் என்பவர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை கடந்த 18 பதிவிட்டிருந்தார். அதில் ரோகிணி ஐஏஎஸ் மீது அடுக்கடுக்காக 19 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அவர் வாங்கி குவித்திருப்பதாகவும், அரசு பங்களாவில் நீச்சல் குளம் கட்டியது ஏன் என்றும் ரூபா ஐபிஎஸ் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இரு தரப்பினரும் ரூபா புகார் அளிப்பதும் ரோகிணி அதனை மறுப்பதுமாக கடந்த 2 கர்நாடக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பாகவே இது மாறியிருந்தது. இந்த நிலையில் தலைமைச் செயலாளரிடம் இரு தரப்பினரும் தங்களது விளக்கங்களை நேற்று சந்தித்து அளித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலாளர் இரு தரப்புக்கும் விளக்கம் கேட்டு அனுப்புவதாக தகவல் இருந்தது. ஆனால் தற்போது ரூபாவிடம் மட்டும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ரூபா ஐபிஎஸ் ஊடகங்களை ஒரு அரசு அதிகாரி குறித்து புகார் அளிக்க ஊடகங்களை எப்படி பயன்படுத்த முடியும் என்று அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கின்றனர் அபிநயா. இரண்டு அதிகாரிகளிடையே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜா.